அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். ரொம்ப சக்தியான ஆனால் மிகவும் எளிமையான வழிபாட்டை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். பொதுவாகவே முழு முதற் கடவுளான பிள்ளையாரை நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்ற கடவுளுக்கு மாதிரி கடுமையான விரதங்கள் செய்ய தேவையில்லை. தும்பிக்கை முகத்தானே நாம நம்பிக்கையோடு வழிபட்டால் கைவிட மாட்டாருங்கிறது சத்தியம். இவரை நம்பிக்கையோட வழிபட்டால் காரிய தடை நீங்கும் அப்படிங்கிறது உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இந்த பூஜை செய்முறைய சொல்ல முன்னாடி இந்த பூஜைய பத்தி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் பல வருஷமா ஐயங்கார் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அவங்களோட சேனல் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அவங்க பூஜை மற்றும் குக்கிங் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சமீப காலத்தில் போட்ட பிள்ளையார் சுழி பூஜையை தான் நான் செய்துட்டு வரேன். இந்த பூஜை செஞ்சதில் எனக்கு கை மேல் பலன் கிடைச்சதுனால தான் இதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக வீடு வாங்குறது சுலபம் இல்லை, அதுவும் இந்த லாக்டவுனில் வேறு ஒரு ஊரில் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் வாங்குறது எவ்வளவு சிரமமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பிள்ளையார் பூஜையை நான் செய்ததோட பலன் எங்கள் குழந்தைக்கு எல்லாம் சுமூகமாக வெற்றியோடு நடந்தது. இந்த சக்தி வாய்ந்த வெற்றி தரும் பூஜையை என்ன மாதிரி பலருக்கு அறிமுகப்படுத்தின ஐயங்கார் கிச்சன் ஜெய்ஸ்ரீ மாமிக்கும் பாலாஜி மாமாவுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த பூஜையை நான் எப்படி பண்ணிட்டு வரேன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு காரியம் நிறைவேறணும்னு நினைச்சு இந்த பூஜையை ஆரம்பிச்சா நமக்கு பிராப்தம் இருந்தால் இந்த வழிபாட்டை விநாயகருக்கு தடை இல்லாம 21 நாள் தொடர்ந்து செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த பூஜையை ரொம்ப எளிமையா செய்யக்கூடியது தான். குறிப்பிட்ட ஸ்லோகம் சொல்லி விரதம் இருந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையார் ஸ்லோகமோ பாட்டோ சொல்லலாம், இல்லைனா பிள்ளையார் அப்பா விநாயகான்னு மனசார சொல்லி வேண்டிக்கலாம். இந்த பூஜையை 21 நாட்கள் தொடர்ந்து தடை இல்லாம செய்யணும். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் தான் எடுக்கும். அதனால வேலைக்கு போறவங்க, பூஜை செய்ய அதிக நேரம் இல்லாதவங்க, சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கவங்க, பூஜை செய்ய தயங்குறவங்க கூட இதை சுலபமா பண்ணிக்கலாம். இந்த பூஜையை காலையில இல்லைன்னா சாயங்காலம் செய்யலாம். காலையில செய்யறதா இருந்தா 7:30 மணிக்குள்ளார செய்யணும். அதே மாதிரி சாயங்காலம் செய்யறதா இருந்தா 5:30 6:30 செய்யணும். குறிப்பிட்ட இந்த நேரத்துல பூஜை செய்தாதான் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பூஜையை நம்ம பூஜா ரூம் இல்ல பூஜா ஏரியால செய்யலாம். பூஜா ரூம்ல செய்யும் போது நம்ம கால் மிதிப்படாத இடமா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கோலம் போட போறோம், அதை யாரும் மிதிக்க கூடாது. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு மனையிலயோ இல்லைன்னா ஒரு பலகையிலயோ நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பூஜையை நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்களோ 21 நாளும் அதே இடத்துல தான் செய்யணும். என்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மனை கிடைக்காது, அதனால நான் டாலர் கடையில் உடன் கேன்வஸ் போர்டு வாங்கி ப்ரௌன் அக்ரிலிக் பெயிண்டால எல்லா பக்கமும் பெயிண்ட் செஞ்சிட்டேன். தினமும் போடுற பிள்ளையார் சுழி கோலத்தை நாம துடைக்கும் போதோ இல்லைனா அலம்பும் போதோ உடன் கேன்வஸ் போர்டு வந்து டேமேஜ் ஆயிடும். அதனால கட்டாயம் நீங்க அதை பெயிண்ட் பண்ணணும். இப்போ பூஜையை என்னைக்கு தொடங்கலான்னு பார்க்கலாம். பிள்ளையார் ரொம்ப எளிமையானவர். நாம மனசார செய்யற பூஜையை எப்பவும் ஏற்பவர். அதனால நாள் கிழமை பார்க்க வேண்டியதில்லை பூஜை ஆரம்பிக்க. வளர்ப்பிறை தேய்ப்பிறை சதுர்த்தி விநாயகர்க்குரிய நாளா இருக்கிறதுனால அன்னைக்கு தொடங்கலாம். லேடிஸ்க்கு பொதுவா மாதவிடா முடிஞ்சு தலை குளிச்ச உடனே ஆரம்பிச்சா எந்த தடையும் இல்லாம பூஜையை முடிக்கலாம். இப்போ பூஜைக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். பிள்ளையார் படம் இல்லை விக்கிரகம் இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கலாம். கோலம் போட அரிசி மாவு, குங்குமம், மஞ்சள், அப்புறம் 2 விளக்கு, நல்லெண்ணெய் இல்லை நெய், திரி, பூ, அருகம்புல், வீட்டில் இருக்கிற பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ், பால், கல்கண்டு ஏதாவது பிரசாதத்துக்கு. இந்த பூஜைக்கு நான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு தான் இந்த பூஜையை செய்கிறேன். இங்க கனடாவில் முக்கியமா விண்டர்ல பிள்ளையார பிடிச்சு வச்சா அது நாள் அடைவுல காஞ்சி போய் உதிர்ந்து போற மாதிரி இருக்கு.
அதனால நான் இப்பெல்லாம் நான் வெள்ளருக்கு விநாயகர் வச்சுதான் பூஜையை செஞ்சுட்டு வரேன். இந்த வெள்ளருக்கு விநாயகரை வச்சு வழிபட்டு வந்தா எல்லா தடைகளும் நீங்கி காரிய சித்தியாகி சகல பலன்களும் அடைஞ்சு மன நிறைவு கிடைக்கும்னு சொல்றாங்க. நீங்க வந்து வெள்ளருக்கு விநாயகர் வச்சுதான் வழிபடணும்னு நான் சொல்லலை, என்கிட்ட எங்க மைனி எனக்கு கொடுத்தாங்க, அதனால இருக்கு, அதை வச்சு நான் பூஜை பண்றேன். இப்போ நம்ம பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு மஞ்சள் பிள்ளையார பிடிக்கணும், அப்புறம் மனையில ஒரு தட்டு வச்சு அதுல பிள்ளையார வச்சு குங்குமம் போட்டு வைக்கலாம். பிள்ளையார ஒரு தட்டுல கட்டாயம் வைக்கணும், ஏன்னா தினமும் பிள்ளையார எடுத்துட்டு மனையில உள்ள கோலத்தை நம்ம சுத்தம் செய்யணும். இப்போ நம்ம 21 பிள்ளையார் சுழி கோலம் போடணும். எப்படி வேணும்னாலும் நம்ம போடலாம், ஆனா கணக்கு 21 இருக்கணும். நான் 4 ரோவும் 5 காலமுமா போட்டுட்டு கடைசி ஒன்று தனியா போட்டுக்கிட்டேன். இந்த பிள்ளையார் சுழி போடும்போது உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையார் ஸ்லோகமோ துதியோ பாடலாம். நான் வந்து மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தேன்னு சொல்லிட்டே போடுவேன். 21 பிள்ளையார் சுழி போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம மஞ்சள் வைக்கணும். ஒவ்வொன்றுக்கு மேலேயும் நான் மஞ்சள் வைக்கிறது ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அப்புறம் மஞ்சளுக்கு மேலே நம்ம குங்குமமும் வைக்கணும். நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கூட நீங்கள் மனசில் ஏதாவது துதியோ பாடலோ நீங்கள் சொல்லிக்கலாம். நான் வந்து வக்ரதுண்ட மகாகாயவும் அதுக்கப்புறம் கணேச காயத்ரியும் சொல்லிட்டே வைப்பேன். இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம மனசார பிள்ளையாரப்பான்னு வேண்டினாலே போதும். அடுத்தது பிள்ளையாருக்கு நம்ம பூ சாத்திடலாம். என்கிட்ட ரோஜா இருந்ததுனால நான் ரோஜா பூ வச்சிருக்கேன். ஆனால் பிள்ளையாருக்கு ரொம்ப சந்தோஷம் தரும் அருகம் புல் இருந்தா அதை நீங்க சாத்தலாம். அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தரும், அது அவ்வளவு எளிமையான கடவுள் பிள்ளையார். இந்த பூஜை பண்ணும்போது நல்ல வின்டர், பக்கத்து வீட்டு லலிதா அவங்க வீட்டில் பாட்டில் அருகம்புல் வச்சுருக்காங்க, எனக்கு 2 அருகம்புல் கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து ஸ்ரீலங்கன் கடையில் இந்த மாதிரி கட்டா கிடைக்குது, நான் வாங்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். பூஜைக்கு நான் டெய்லி இதுலேருந்தே எடுத்துப்பேன். இந்த தகவல் நம்ம கனடாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு உபயோகமாக இருக்கும். இனி நம்ம தீபம் ஏற்றிடலாம். நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது விசேஷம், நான் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிருக்கேன். அப்புறம் வீட்டில் இருக்கிற பழங்கள், ட்ரைட் ஃப்ரூட்ஸ், பால், கற்கண்டு எது இருக்கோ அதை வைக்கலாம். நான் வீட்டில் இருந்ததை வச்சுருக்கேன். பூஜையை முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணணும், முடிஞ்சால் 21 நமஸ்காரம் கூட பண்ணலாம். நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறின அப்புறம் பிள்ளையாருக்கு பிடித்தமான மோதகமோ கொழுக்கட்டையோ செஞ்சு நீங்கள் படைக்கலாம். எனக்கு காரியம் ஜெயமான உடனே நான் வந்து பிள்ளையாருக்கு அம்மினி கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் படிச்சிருந்தேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பூஜை ஆரம்பிக்க முன்னாடி என்ன செய்யணும்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து விநாயகரை தட்டோடு எடுத்து வச்சுட்டு நம்ம விளக்கையும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கோலத்தை நீங்கள் கால் மிதி படாத இடத்துல தட்டணும். நான் விண்டரில் வெளியில் போய் போட மாட்டேன், பொதுவாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் தட்டி வச்சுடுவேன். அதே மாதிரி ஒரு சுத்தமான துணி வச்சு நான் மனையை தொடச்சிட்டு அது காஞ்ச உடனே பூஜையை ஆரம்பிச்சிடுவேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளையாரோட ஆசி பெற்று உங்கள் காரியம் எல்லாம் ஜெயம் பெற நான் வேண்டி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த சக்தி வாய்ந்த பிள்ளையார் சுழி பூஜையோட செய்முறையும் அனுபவமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.